எல்லாருக்கும் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் நம் இளமையோடு இருக்க வேண்டும், நல்ல ஒரு பளபளப்போடு இருக்க வேண்டும், வசீகரமாக இருக்க வேண்டும், ஸ்கின்ல வந்து சுருக்கம்லாம் இருக்கக்கூடாது, ஏஜை மறைச்சி ஓரளவு அப்படியே மேக்கப் போட்டு நினைக்கிறது வந்து இயற்கையான ஒரு விஷயம். ஆவாரை பூத்தி இருக்க சாவாரை கண்டுள்ளது ஏன் சொன்னா அப்படிப்பட்ட ஒரு மருந்து. அதனால இது இன்டேக் யார் வேணா எடுக்கலாம், குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், பெரியவங்க சாப்பிடலாம், வயதானவங்க சாப்பிடலாம், இளமையுடன் நீண்ட ஆயுளுடன் வாழலாம். நிறைய வியாதிகள் மட்டுப்பட்டு போகும், சுகர்லேருந்து பிபியிலேருந்து குடல் அல்சர்லேருந்து ஏன் சொல்லப்போன கேன்சர் வரைக்கும். கண் பார்வை, முடி வளர்ச்சி எல்லாமே இது வந்து சர்வரோகம்னே சொல்லலாம். ஸ்கின் டிசீஸ் எவ்வளோ மெடிசனாக எடுத்துக்கோங்க, இதையும் சேர்த்து எடுத்து பாருங்கள், இந்த ஸ்கின் டிசீஸ்லாம் காணாமல் போயிடும். வணக்கம், உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது, எல்லாருக்கும் பிடிச்சமான விஷயம். எல்லாருக்கும் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் நம் இளமையோடு இருக்க வேண்டும், நல்ல ஒரு பளபளப்போடு இருக்க வேண்டும், வசீகரமாக இருக்க வேண்டும், ஸ்கின்ல வந்து சுருக்கம்லாம் இருக்கக்கூடாது, ஏஜை மறைச்சி ஓரளவு அப்படியே மேக்கப் போட்டு நினைக்கிறது வந்து இயற்கையான ஒரு விஷயம். இது எந்த தவறுமே கிடையாது. இப்படி அரசர்கள் எல்லாம் ராணிகள் எல்லாம் செய்யக்கூட்ட ஒரு சிம்பிளான ஒரு வைத்திய முறை தான் சொல்ல போகிறேன். இந்த வைத்தியம் மட்டும் கிடையாது, இது மிகப்பெரிய ஒரு ரொம்ப சிம்பிளாக நம்மளோட ஆயில் தன்மையை நீடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம், இளமையுடன் இருப்பதற்கான ஒரு விஷயம். எதுக்கு தேவை, அழகான ஒரு தங்க புஷ்பம் சொல்லித்தரப்போகிறேன். தங்க புஷ்பம்னா நம்ம தங்கத்தை போட்டு உருக்கிக்கிட்டு இருக்க தேவையில்லை. தங்கம் போல் மின்னக்கூடிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஆவாரை பவுடர், ஆவாரம் பூ பவுடர் இருக்கு இல்லையா, அதை ஒரு 50 கிராம் மிக்ஸ் ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க. இதை வந்து அப்பப்போ செஞ்சு வச்சுக்கணும், செஞ்சு டப்பாலெல்லாம் வச்சுக்கக்கூடாது. ஏன்னா இன்றைக்கி செய்கிறீங்க அப்படின்னாக்கா அப்பயே சாப்பிட்றக்கூடிய ஒரு விஷயத்தை தான் சொல்கிறேன். நீங்கள் தனித்தனியாக நான் சொல்கிற இன்க்ரீடியன்ஸ்லாம் தனித்தனியாக வச்சுக்கோங்க. நீங்கள் அப்போதைக்கு நீங்கள் காலையில் வெறும் வீட்டில் சாப்பிட்றீங்களா, டெய்லி இதை சாப்பிடும் பொழுது உங்களுக்கு உங்கள் ஆன்டி ஏஜிங் மறைஞ்சு போகும், இளமையுடன் இருக்கலாம், அதேமாதிரி நோய்வாகவும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி இளமையாக வரும். எந்த வியாதியானாலும் குறையக்கூடிய ஒரு நல்ல ஒரு மெடிசன் கூட. அதனால் இதுக்கு ஆவாரை இருக்க சாவாரை கண்டுதலும் ஏன் சொன்னாங்க தெரியுமா, ஆவாரை பூ எப்படி க்ளோல்டாக இருக்கோ அதனால தான் நான் தங்க புஷ்பம்னு சொல்ல வரேன். அந்த அளவுக்கு அதில் தாது சத்து இருக்குது, தங்க சத்து இருக்குது. அப்போ என்ன பண்ணுறோம், நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நிழலாக, அதாவது நீங்கள் வெளியில் கடையில் கிடைச்சாலும் ஓகே தான், இல்லை உங்களுக்கு பூ கிடைச்சாலும் வாங்கி நிழலாக காய வச்சு நீங்கள் பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு நான் ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், நிறைய வாங்கி வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க, அந்த பிளேட்டில் 1 டீஸ்பூன் ஆவாரை பவுடர், அதாவது நீங்கள் இந்த உங்களுக்கு வந்து அந்த ஆவாரை பவுடர் உள்ளே போட்டு வச்சுக்கிறீங்க, அது பொன்னாவரை அப்படின்னு சொல்லக்கூடியது, நீங்கள் நாட்டு மண்ணில் கேட்டாலே தருவாங்க, அந்த பவுடரை உள்ளே போட்டுக்கோங்க. மஞ்சள் 3 சிட்டிக்கை, அதை எடுத்து அந்த பவுடர் மேலே 3 சிட்டிக்கை மஞ்சள் தூள் இருக்கு இல்லையா, நல்ல குவாலிட்டியான மஞ்சள் பவுடராக வாங்கிக்கோங்க. 3 சிட்டிக்கை எடுத்து உள்ளே போட்டுக்கோங்க. தேன், சுத்தமான தேன், அது மலை தேனாக இருக்கலாம், எந்த தேனாக இருக்கலாம், தேன் வந்து ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க. சரி, இந்த 3 போதும், அதாவது மஞ்சள் பவுடர், தேன், உங்களுக்கு அடுத்தது ஆவாரை பவுடர், இந்த 3 மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே அதே ஸ்பூனில் அப்படியே எடுத்து சாப்பிட்றலாம். இப்படி சாப்பிடும் பொழுது எல்லா ராஜ உறுப்புகளும் பார்த்திங்கன்னா ரீஃப்ரெஷ் ஆகிட்டு ரத்த விருத்தி அதிகமாக இருக்கும். எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு ரத்த ஓட்டம் கம்மியாக இருக்கோ, குழந்தைக்கான ஒரு குழந்தை பருவத்தில் இருக்கிற ரத்த ஓட்டம் மாதிரி ஃபார்ம் ஆகும். காயக்கல்பம்னே சொல்லலாம், ஆவாரை பவுடர், மஞ்சள் பவுடர், தேன், இதான் 3 தான் ரொம்ப முக்கியமானது. மஞ்சள் வந்து 2 சிட்டிக்கு 3 சிட்டிக்கு போதும், தேன் 1 ஸ்பூன் போதும். சரி, எனக்கு சுகர் பேஷண்ட்டாக இருக்குமே இந்த தேன் போட்டுக்கலாமா அப்படின்னு நினைப்பாங்க. 100% தேன் உங்களை சுகரை ஷூட் பண்ணவே பண்ணாது. ஒரு உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா, ஒருத்தவங்களுக்கு 100 சுகர் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நீங்கள் இதை சாப்பிடும் பொழுது 110 உங்களுக்கு எகிரும், ஆனால் பார்த்திங்கன்னா அது டக்குன்னு அப்படியே என்னாகும், அடுத்து ஒரு யூரின் மோஷனில் அப்படி கீழே இறங்கிடும், உங்களுக்கு உடம்புலே தங்காது. நீங்கள் சுகர் இருக்க சாப்பிட்றீங்க பார்த்தீங்களா, சாப்பாடு அதில் இருக்கும்போது தான் 5 வகையான ஃபைபர்ஸ், அதில் வர சுகர் தான் உங்களுக்கு உடம்பை விட்டோ யூரின்லேயும் சரி பிளட்லேயும் தங்கி நிற்கும். நீங்கள் வந்து ஃப்ரூட்ஸில் இருக்கக்கூடிய சுகரும் இந்த தேனில் இருக்கக்கூடிய சுகர்லாம் உங்களுக்கு, இந்த நாட்டு சக்கரில் இருக்கிற தேன்லாம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹையாக உங்களுக்கு வராது. இமீடியட்டாக உங்களுக்கு அந்த ரைஸ் காட்டோன் எடுத்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் கீழே இறங்கிடும் உடனே. இமீடியட்டாக நம்மளோட மோஷனில் கரையக்கூடியது தான் இந்த வகையான சுகர். அதனால் பயப்பட தேவையில்லை. உங்களுக்கு ஒருவேளை நீங்களுக்கு வந்து உங்களுக்கு எனக்கு இது வந்து தேன் சாப்பிட்றதுக்கு அச்சமாக இருந்தால் தேனை மட்டும் எடுத்துருங்க. இந்த ஆவாரை பவுடரும் மஞ்சளும் சேர்த்து நீங்கள் கசாயம் மாரி எடுத்து சாப்பிட்லாம். சுகர் இருக்கிறவங்க நான் பயந்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கசாயம் மாரி, அதாவது ஒரு டீஸ்பூன் இல்லை ஒரு 2-3 சிட்டிகை போட்டு நல்லா கொதிக்க வச்சு குடிச்சு பாருங்கள். அதுதான் சூப்பரான தங்க புஷ்பம். இளமையுடன் நீண்ட ஆயுளுடன் வாழலாம். நிறைய வியாதிகள் மட்டுப்பட்டு போகும், சுகர்லேருந்து பிபியிலேருந்து குடல் அல்சர்லேருந்து ஏன் சொல்லப்போன கேன்சர் வரைக்கும். சூப்பரான ஒரு மருந்து. ஏன்னா மஞ்சள்ங்கிறது வந்து உங்களுக்கு டர்மரிக்ங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது, அது ஒரு கிருமி நாசினி இல்லையா. ஆவாரை பூத்தி இருக்க சாவாரை கண்டுள்ளது ஏன் சொன்னால் அப்படிப்பட்ட ஒரு மருந்து. அதனால் இது இன்டேக் யார் வேணால் எடுக்கலாம், குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், பெரியவங்க சாப்பிட்லாம், வயதானவங்க சாப்பிட்லாம். ஆன்டி ஏஜிங் சொல்லியிருக்கிறேன்,
அப்போது இது வந்து ரொம்ப சூப்பரான ஒரு மருந்து. நீங்கள் வந்து ஆவாரை பூவை, அந்த ஆவாரம் பூ பவுடர் இருக்கு இல்லையா, அதை கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க. தேன் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க. மஞ்சள் ஒரு மூணு சிட்டிகை போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இது எவ்வளோ சிம்பிளான ஒரு மெத்தட். அவ்வளோக்கா சொல்லிட்டு போயிட்டாங்களே முன்னோர்கள். யாராக செய்கிறோமா? போய் பல லட்சத்துக்கு மருந்து சாப்பிட்றோம். இம்யூனிட்டியை கொடுக்கும் பாருங்கள். அப்படிப்பட்ட ஒரு இம்யூனிட்டி இது. கண் பார்வை, முடி வளர்ச்சி எல்லாமே இது வந்து சர்வரோகம்னே சொல்லலாம். ஸ்கின் டிசீஸ் எவ்வளோ மெடிசனாக எடுத்துக்கோங்க. இதையும் சேர்த்து எடுத்து பாருங்கள். ஸ்கின் டிசீஸ்லாம் காணாமல் போயிடும். சரி, இது ஒரு காயக்கல்பம். நீண்ட ஆயுளுடன் இளமையுடன் வைத்துக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மருந்து தான் இந்த மருந்து. அதனால் ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லா வயதினரும் சாப்பிட்லாம். இது எந்த விதமான பக்க விளைவும் கிடையாது. ஒருவேளை நீங்கள் சுகருக்கு நீங்கள் பயந்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த தேனை அவாய்ட் பண்ணிவிட்டு அது ரெண்டையும் ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க. ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க. ரெண்டு சிட்டிகை மூணு சிட்டிகை மஞ்சள் போட்டுக்கோங்க. ஆவாரை பவுடர் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஒரு தேன் இருக்கிறாங்க ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நல்லா சுண்டை காய்ச்சிக்கோங்க. ஆற வச்சு குடிச்சு பாருங்கள். அதுவும் உங்களுக்கு அழகை கொடுக்கும். தேன் எடுத்துக்கலாம் தவறில்லை. ஒரு வேளை பயந்தீங்க அப்படின்னா நீங்கள் இது மட்டும் தேனை மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. செய்து பாருங்கள். நமக்கே பார்த்திங்கன்னா எடுக்க 48 நாள் எடுத்து முடித்து பாருங்கள். உங்கள் ஃபேஸ் ஒரு நல்ல ஒரு கலர் கிடைக்கும், ஒரு தேஜஸ் கிடைக்கும், ஒரு மிரட்சி இருக்கும். கண் சுருங்கி சோர்ந்துருக்கா, அது நல்லா பிரைட்டாக இருக்கும், சுறுசுறுக்காக இருப்பீங்க. எல்லாருமே கேட்பாங்க, என்னப்பா நீ திடீர்னு ஒரு மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்க, ஒரு மாதிரி சுறுசுறுப்பாயிட்டுன்னு கேட்குற அளவுக்கு நீங்கள் இருப்பீங்க. இது கை கண்ட ஒரு முக்கியமான ஒரு மருத்துவம் மகத்துவம் எல்லாமே. இது வந்து மிகப்பெரிய ஒரு காயக்கல்பம்னு சொன்னதே அதுக்கு தான். உச்சி முதல் பாதம் வரை 72,000 நாடியையும் இயக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காயக்கல்பம். ரொம்ப சிம்பிளாக ஒரு மஞ்சளையும் ஆவாரி பவுடர்லையும் தேனில், தேன்லாம் சொல்ல தேவையில்லை. அவங்களுக்கு வந்து தேன்கிறது வந்து மிகப்பெரிய மகா மருந்து. இதெல்லாம் சேர்த்து சாப்பிடும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றம் இருக்கும். ஒரு தேஜஸ் இருக்கும், ஒரு அழகு இருக்கும், ஒரு பொன்முறுவல் இருக்கும், ஒரு தேஜஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும். அதனால் இது ரொம்ப முக்கியமான ஒரு மருந்து. செய்து நம்பறீங்கள். நல்ல விஷயத்தை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.